இது நம்ம வீடியோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் உங்களுக்காகவே ஸ்பெஷலாகவும் நிறையா அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி ஒரு அழகான 2BHK வீடு தான் கட்ட வந்திருக்கேன். இந்த வீட்டோட அட்வான்டேஜ் என்னென்னா, வீட்டோட ரெண்டு சைட்லேயுமே 30 அடியில் நல்ல ஒய்டான தார் ரோடும், வீட்டுக்குள்ளே வெளிச்சமும் காற்றோட்டமும் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி கார்னர் சைட்டை சூஸ் பண்ணி கட்டியிருக்கிறது இந்த வீட்டோட அட்வான்டேஜாக வந்திருக்கு. இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டியான விஷயம் என்னென்னா, 3.5 செண்ட் லேண்டில் வடக்கு பார்த்த மாதிரி இந்த வீட்டை கட்டி ஒரு ஒரு ரூம்ஸுக்குமே கிரியேட்டிவான டிசைன்ஸில் பண்ணியிருக்கிற இன்டீரியருக்கும் ஒரு 2BHK தேவையான எல்லா ரூம்ஸுமே வசதியாக அமைச்சிருக்கிறது இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டியாக அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வீடியோவில் ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க இந்த வீடு வடக்கு மேற்கு கார்னர் சைட்டில் வீட்டோட மெயின் டோரை வடக்கு பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3.5 செண்ட், 40 அடி அகலமாகவும் 35 அடி நீளமாக அமைஞ்சிருக்கு. வீட்டை கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே சிங்கிள் ஸ்டோரி டைப்பில் 1300 ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை ரெண்டு சைட்லேயுமே பிளான் பண்ணி அதில் லைட் கிரே, டார்க் ப்ளூ, டார்க் ப்ரௌன் கலரில் பெயிண்டிங்கும் இருக்கும். அதில் நிறையா ஸ்ட்ரைப் டிசைன்ஸ், உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரி பெயிண்டிங் ஒர்க், சிஎன்சி லேசர் கட் டிசைன்ஸ், யூ ஷேப்பில் பெரிய பார்டர்ஸ் கொடுத்து அதில் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் மாட்டி வீட்டை ரொம்பவே யூனிக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் கேட். நார்மல் யூசேஜுக்கு ஒரு சின்ன விக்கெட் கேட்டும், கார் பார்க்கிங்க்கு ஒரு பெரிய கேட் கொடுத்து மெட்டாலிக் ஃபினிஷிங்கில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஹெவியான மெட்டல் ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணதோ உள்ளே என்ட்ரு ஆன உடனே வீட்டோட போர்டிகோ, இதோட அளவு 10¼ x 16¾. போர்டிகோட ரைட் சைடில் இருக்கிற ரெண்டு சைடு வால்லையுமே பிரிக் டிசைனில் கலர்ஃபுல்லான டெக்ஸ்சர் டிசைனிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. போர்டிகோவில் இருக்கிற சீலிங்லேயும் சன்சைட்லேயும் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது போக ஃப்ளோரிங்க்கு செக்டு டிசைனில் கார் பார்க்கிங் ஹெவ்டி டீடைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் வீட்டுக்கான போரு சம்பு அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஃப்ரேமோ டோரும் டீக்வுட்லேயே ரெடி பண்ணி ரெண்டு படிக்கட்டு ஏறி போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் கொடுத்து அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் உள்ளே என்ட்ரு ஆன உடனே லிவிங் ஹால், இதோட அளவு 16x16. ஹாலோட ஃப்ளோரிங்க்கு லைட் ப்ரௌன் கலரில் ஹை கிளாஷி ஃபினிஷிங் 2x4 வெர்டிஃபைடைஸாக லே பண்ணியிருக்காங்க. ஹாலோட சீலிங்கில் ரெண்டு சீலிங் ஃபேன் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணி சென்டரில் சின்னதாக ஜிப்சம் போர்டு வச்சு ஃபால் சீலிங் ஒர்க்கும், அதில் உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரி பெயிண்டிங் ஒர்க், சென்டரில் கலர்டு லைட்ஸ் மாட்டி சீலிங்கோட 4 கார்னருக்குமே கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலோட ஒன் சைடு வாலில் ஷோகேஸ் பீசஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு உட்டன் ஷெல்ஃபும், லெஃப்ட் ஹண்ட் சைடு வாலில் லைட் வித் டார்க் ப்ரௌன் கலரில் கிளாஷி ஃபினிஷிங்கில் மல்டிமீடியா டிவி யூனிட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு கீழே ஃபுல்லாமே செட்டப் பாக்ஸ் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷனும், மேலே டிவி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு பக்கத்துலேயே இந்த வீட்டோட பூஜா கேபினெட்டை வடக்கு பார்த்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. சிஎன்சி லேசர் கட் டிசைன்ஸோட டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி உட்டன் டோர் கொடுத்து கீழே பூஜா திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணியிருக்காங்க. அது போக ஹாலோட வெளிச்சத்துக்கோ காற்றோட்டத்துக்கோ ரெண்டு சைடு வாலையுமே ஃப்ரெஞ்சு விண்டோ டைப்பில் பெரிய யூபிவிசி விண்டோவை மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஏரியா, இதோட மொத்த அளவு 8½x16. சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த கிச்சனோட கவுண்டர் டாப்பை யூ ஷேப்பில் ரெடி பண்ணி அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும், கவுண்டர் டாப்புக்கு கீழே ஃபுல்லாமே ஆயில் புல்லோ ட்ரே, டேன் யூனிட், பேஸ் யூனிட், பிளேட்ஸ் அண்ட் வெசல்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி பியூர் SST மாடலர் கிச்சன் செட்டப் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப்போட லெஃப்ட் ஹண்ட் சைட் கார்னரில் சிங்கை ஸ்ட்ராங்கான ஃபைபர் மெட்டீரியல் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே வாட்டர் பியூரிஃபையருக்கான ப்ரொவிஷன்ஸும், கிச்சனோட ஃப்ரண்ட் சைட் வாலில் ஒரு எலக்ட்ரிக்கல் சிமினியும், கவுண்டர் டாப்லேருந்து சீலிங் வரைக்குமே கிளாஷி ஃபினிஷிங் வால்டேஸை லே பண்ணி கிச்சனோட பேக் சைடு வாலில் கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி உடன் ஷெல்ஃபெல்லாம் கொடுத்து கிராசரிஸ் எல்லாம் விசிபிளாக தெரிகிற மாதிரி கிளாஸ் டோரோட கபோர்டு யூனிட்டும், கிச்சனோட லிண்டர் லெவலில் RCC லேப்டுக்கும் லேஃப்ட் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு அட்ஜசண்ட்டாகவே இந்த வீட்டோட டைனிங் ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. இந்த டைனிங் ஸ்பேஸோட அளவு மட்டும் 8x8. டைனிங் ஏரியாவோட ரைட் சைட் கார்னரில் ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷனும், அதுக்கு மேலே ஒரு மிரர் ஃபிக்ஸ் பண்ணி வென்டிலேஷனுக்கு ரெண்டு சைடு வால்லையுமே ரெண்டு பெரிய யூபிவிசி விண்டோவை மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமோட டோர், நலவு சாலில் கொடுத்து டோரை ரெடிமேட் ஃபஸ்ட்டு புட்டன் டோரை மாட்டியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட மொத்த அளவு
11.5 10 பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு லைட் ப்ரௌன் கலரில் 2x4 ஹை கிளாஷி ஃபினிஷிங் வெட்டிஃபை டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட வால்ஸுக்கு ஃபுல்லாமே லைட் கலரில் பெயிண்டிங் இருக்கும். வென்டிலேஷனுக்கு ஒரு யூபிவிசி விண்டோவும் ரெண்டு லெவலில் ஆர்சிசி லேப்டுக்கு ஃபுல்லாமே லேப்ட் அமைச்சு கொடுத்து சீலிங்கில் ஒரு சீலிங் ஃபேன் மாட்டியிருக்காங்க. அது போக பெட்ரூமோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் வால்லையும் ஷோகேஸ் பீசஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியும் புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியும் வுடன் ஷெல்ஃப் கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது இந்த ஃபஸ்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர். வெயிட்லெஸ் யூபிவிசி டோராக மாட்டியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட மொத்த அளவு 4x10. பாத்ரூமோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மிரர் வச்சு ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷனும் அனதர் சைடு வாலில் வெஸ்டர்ன் கிளாசட் பை ஃபிட்டிங்ஸ் இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவு 10x16 சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கு. பெட்ரூமோட ஒன் சைடு வாலில் நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து வால் ரூஃப் கபோர்டும் ரெண்டு லெவலில் ஆர்சிசி லேப்டுக்கு எல்லாமே லேப்ட் கபோர்டும் இருக்கும். வால் ரூஃப் கபோர்டுக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு ஸ்டடி டேபிள் ஏரியாலாம் கொடுத்து பெட்ரூமோட வென்டிலேஷனுக்கு ரெண்டு சைடு வால்லையுமே ரெண்டு பெரிய யூபிவிசி விண்டோவும் பெட்ரூமோட அனதர் சைடு வாலில் வுடன் ஷெல்ஃப் எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுக்கு மேலே ஆர்சிசி லேப்ட் கொடுத்து அதில் லேஃப்ட் கபோர்டும் இருக்கும். இந்த பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமுக்கு வெளியில் 4x5.75 அளவில் மிரர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ட்ரெஸ்ஸிங் ஏரியாவை ரெடி பண்ணியிருக்காங்க. இது இந்த செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர். வெயிட்லெஸ் யூபிவிசி டோராக மாட்டியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 10x5. பாத்ரூமோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே லைட் கலர் சூஸ் பண்ணி ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு லைட் வித் டார்க் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் கிளாஷி ஃபினிஷிங் வால் டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. அது போக கீசருக்கு ப்ரொவிஷன், பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸுமே பிராண்டட் ஐட்டம்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. இந்த வீட்டோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் செட்பேக் ஏரியாவோட கடைசியில் வீட்டோட அவுட்டர் டாய்லெட் அமைஞ்சிருக்கு. இந்த அவுட்டர் டாய்லெட்டோட டோரையும் வெயிட்லெஸ் யூபிவிசி டோராக மாட்டியிருக்காங்க. இந்த அவுட்டர் டாய்லெட் ஏரியாவோட அளவு 4x3x4 இந்தியன் கிளாசட் டைப். இது போர்டிகோலேருந்து டெரஸுக்கு போகிறக்கான ஸ்டார்கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் ஹேண்டில்ஸை ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை ஃபுல்லாமே ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. வேணும்னா இன்னொரு ஃப்ளோர் மேலே எடுத்துக்கலாம். டெரஸோட கடைசியில் துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் துணி காய போகிறக்கான ஆங்கிலும் அதுக்கு ஆப்போசிட் சைடில் மெட்டல் ஃப்ரேம் ஸ்டாண்ட் கொடுத்து 1000 லிட்டர்ஸில் 2 சின்டெக்ஸை மாட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூர் சரணம்பட்டி ஐடி பார்க் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 65 லேக்ஸ்க்கு ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறக்கும் வீட்டை வந்து விசிட் பண்ணி பார்க்குறக்கும் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே இது நம்ம வீடு சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.